அண்மைச் செய்தி, பஞ்சாப் மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ராஜினாமா செய்துள்ளார். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பஞ்சாப் மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவரது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பஞ்சாப் மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவரது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தனிப்பட்ட காரணத்தால் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்வதாக பன்வாரிலால் புரோஹித் விளக்கம் அளித்துள்ளார். தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பஞ்சாப் மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ராஜினாமா செய்துள்ளார். தனிப்பட்ட காரணத்தால் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்வதாக பன்வாரிலால் புரோஹித் விளக்கம் அளித்துள்ளார். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பஞ்சாப் மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தனிப்பட்ட காரணங்களால் இந்த பதவியை ராஜினாமா செய்யவுள்ளதாக பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனிப்பட்ட காரணத்தால் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்வதாக பன்வாரிலால் புரோஹித் விளக்கம் அளித்துள்ளார். பஞ்சாப் மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனிப்பட்ட காரணத்தினால் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். பஞ்சாப் மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பஞ்சாப் மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம். பஞ்சாப் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தன்னுடைய சொந்த காரணங்களுக்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக ராஜினாமா கடிதம் அளித்திருக்கிறார். குடியரசுத் தலைவரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை அவர் அளித்திருக்கிறார். அந்த கடிதத்தில் தன்னுடைய சொந்த காரணத்திற்காக ராஜினாமா செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் பார்த்தோம் என்றால், பஞ்சாப் மாநிலத்தின் 29வது ஆளுநராக கடந்த பிப்ரவரி 2018 பன்வாரிலால் புரோஹித் பதவியேற்றார். இந்நிலையில்தான் தொடர்ச்சியாக பஞ்சாப் ஆளுநராக பொறுப்பு வகித்து வந்த அவர் சொந்த காரணங்களுக்காக தற்போது தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுப்பதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பன்வாரிலால் புரோஹித்தை பொறுத்தவரையில் மராட்டிய மாநிலத்தின் வித்ர்பா பிராந்தியத்தை சார்ந்த இந்திய அரசியல்வாதி, தற்போது பஞ்சாப் ஆளுநராக பணியாற்றினார். 14வது தமிழ்நாடு ஆளுநராக கடந்த 2017 முதல் 2021 வரை பணியாற்றினார். அது மட்டுமல்லாமல் முன்னாள் அசாம் மாநில ஆளுநர் மற்றும் முன்னாள் மேகாலய மாநில ஆளுநராகவும் பணியாற்றியவர். பன்வாரிலால் நாக்பூர் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 2 முறை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலிருந்தும் 1 முறை பாஜக கட்சியிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அரசியல் மற்றும் பொருளாதார பிரிவில் பட்டம் பெற்றவர். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால், தொடர்ச்சியாக பஞ்சாப் மாநிலத்தின் 29வது ஆளுநராக பதவி வகித்து வந்தார். கடந்த 2021 ஆகஸ்ட் 31 பதவியேற்ற நிலையில் தற்போது தன்னுடைய சொந்த காரணங்களுக்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக பன்வாரிலால் புரோஹித் அதற்கான கடிதத்தை அளித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால், தமிழ்நாடு ஆளுநராக அக்டோபர் 6, 2017 முதல் செப்டம்பர் 17, 2021 வரை பதவி வகித்தார். அதற்கு முன்னதாக பார்த்தோம் என்றால், அசாம் ஆளுநராக 2016 ஆகஸ்ட் 22 2017 செப்டம்பர் 30 வரை பதவி வகித்து வந்திருக்கிறார். அதே போன்று மேகாலய ஆளுநர் கூடுதல் பொறுப்பை பொறுத்தவரையில் 2017 ஜனவரி 27 முதல் 2017 செப்டம்பர் 29 வரை பதவி வகித்து வந்திருக்கிறார். அதே போன்று பார்த்தோம் என்றால், மக்களவையில் நாடாளுமன்ற உறுப்பினரை பொறுத்தவரையில் 1984 முதல் 91 வரையிலும், 96 முதல் 98 வரையிலும் பதவி வகித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால், தொடர்ச்சியாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக பஞ்சாப் மாநிலத்தின் ஆளுநராக பதவி வகித்து வந்த நிலையில் தன்னுடைய சொந்த காரணங்களுக்காக தன்னுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்வதாக பன்வாரிலால் புரோஹித் கடிதம் அளித்திருக்கிறார். அதற்கான கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் அவர் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.